இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அறிஞர்கள் பயான் பண்ணுறதெல்லாம் போய் இப்போ நடிகர்களுடைய பயான் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரமலான் ஸ்பெஷலாக போட்டுக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ குஷ்பு வந்து அவங்க இஸ்லாத்தை பற்றி பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் ஒரு முஸ்லீம் தான், ஆனால் நான் நோன்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு நோன்பு திறந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறைக்க வேண்டிய இடத்துல எங்கே யார்ட்டையுமே மறைக்கலை. இங்கே நோ கஞ்சி குடிக்கிறப்ப தலையில் துண்டு போட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த மாதிரி எல்லாம் கூத்தடித்தார்கள். இப்போ நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நடிகர் என்ன செஞ்சுருக்காரு, குர்ஆன் வசனங்களை அரபியில் வாசி காமிச்சு அவர் ஒரு பயான் பண்ணியிருக்காரு. பயான் பண்ணவுனையும் உடனே வந்து நம்ம ஆளுக்க அது பார்த்தீங்களா, இவருடைய ஈமானிய உறுதிய யார், நம்ம டி ராஜேந்திருங்க. டி ராஜேந்தர் அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவர் மையன் வந்து ஒரு படத்தை நடிச்சிருவார் போல, அந்த படத்து தயாரிப்பாளர்கிட்ட காசு கிடையாது, என்ன என்ன ஆச்சு என்ன பஞ்சாயத்தோ தெரியல, ஒரே பழியத்தாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க இவங்களை. அதுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாருங்க. பேட்டி கொடுக்குறப்ப என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஜூலை 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது, நான் போஸ்ட் அடிக்கிறப்ப என்ன அடித்தேன் தெரியுமா, இன்ஷா அல்லாஹ் ஜூலை 17ல படம் ரிலீஸ்ன்னு தான் நான் அடித்தேன் அப்படின்றாரு. தேதி கூட போட்டது ஜூலை 17 முதல், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால், எல்லாம் அல்ல இறைவனின் நாட்டம் இருந்தால் மட்டும்தான் போட்டேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் போட்டு நீ அடிச்சீனா இதுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு இவர் இன்ஷா அல்லாஹ் சொல்றாரா, நம்மளுக்கு மாஷா அல்லாஹ், அதுக்கு இதுக்கு மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய வேலையா இது? மாஷா அல்லாஹ்ன்றது இதுக்கு எதுக்குப்பா மாஷா அல்லாஹ் போடுறீங்க? அவன் வந்து ஒரு வியாபாரி, ஒரு நடிகன், அவன் செய்யக்கூடிய தொழில் எப்படிப்பட்ட தொழில், எவ்வளவு மோசமான ஒரு வேலை, விபச்சாரத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்துல வந்துகிட்டு படத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்ஷா அல்லாஹ் போடுறான், அதுக்கு என்னவா, அதுக்கு இவர்கள் வந்து மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இப்ப இஸ்லாம்னா என்னன்னு விளங்கி வைத்திருக்கின்றார் என்றது நமக்கு தெரியல, பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாம இந்த மாதிரி படம் தடுக்கப்பட்டுருச்சு, வர வந்து பிரச்சனை ஆயிருச்சு, இப்ப நான் வந்து பணத்தை கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண போறேன், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கிறான்னு தெரியுமா? குர்ஆன்ல ஒன்னு சொல்லப்படும், அதாவது ஃபா இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், ஃபா இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான். என்னன்னா உஸ்ரன் யுஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதோ கொலை பண்றாரு, அந்த வாசகத்தை கூட அதை வந்து சொல்ல தெரியாம மாத்தி சொல்றாரு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன, அவர் சொன்னதை நம்ம மனப்பாடம் பண்ணா நமக்கு மறந்து போயிடும், அதனால நம்ம கொஞ்சம் அதை கேட்க கூடாது சரியா? அப்ப இந்த மாதிரி சொல்லி சிரமத்திற்கு பின்புதான் லேசு, படம் தடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரேயானால் நான் டேட்டை நம்புறது கிடையாது, நம்புறவன் கிடையாது, ஃபேட்டை நம்புறவன் இப்படிலாம் பேசிக்கொண்டு இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா, பாத்தீங்களா இவருடைய இறை நம்பிக்கையை, அல்லாஹ் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பாருங்க, சுபஹானல்லாஹ், நல்ல வேலைக்கு படம் வெளியேற துவா செய்யுங்கன்னு போட விட்டாங்க, அது வரைக்கும் தப்பிச்சோம். அப்ப இந்த மாதிரியான நிலைமையில இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவனா ஒரு கூத்தாடி வந்து 4 வார்த்தையை சொல்லிட்டான்னா அவன் வந்து இஸ்லாமிய போர்வையில் இருப்பதாக இப்படி நம்பி ஏமாறாதீங்க. இப்படிதான் பல பேர் நம்பி நம்ம சமுதாயத்தை ஏமாந்தது பத்தாதா? பல பேர் வந்துகிட்டு இந்த மாதிரி குல்லா போட்டு 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 தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கே ஒட்டு மொத்தமா குல்லா போட்டாங்க. அப்படிலாம் வந்து பாடம் படிக்க வேண்டிய சமுதாயம் இப்ப என்ன செய்யறாங்க, இவர் வந்து ஒரு முஸ்லீம் மாதிரியும் என்னுடைய இஸ்லாத்தின் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நடிகன் வந்து எல்லாரதையும் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த பார்த்தோமா இல்லையா? இதே டி ராஜேந்தர் இதுக்கு முன்னாடி பேட்டியில் என்ன சொன்னாரு, கேட்குறாங்க இந்த ஜோசியத்தை எல்லாம் நம்புறீங்களே, ஆமா உண்மைதான், யார் இல்லைன்னா ஜோசியம் என்பது உண்மைதான் அப்படிலாம் சொல்லலாம் முடியும், மறைவான யானை இருக்கு அப்படி ஜோசியர்கள் சொல்லுவாங்க என்று நம்பக்கூடிய ஒரு நபர், இதைத்தான் என்னுடைய கொள்கையா வச்சிருக்கேன்னு சொல்றவரு, இப்படி எப்படி முஸ்லீமா இருப்பாரு, எப்படி அதை நம்புறது? நம்ம கோல் ஓச்சுவது என்னவோ சட்டம், குறுக்கு வழியில் மனிதர்கள் போடலாம் 1000 திட்டம், கொடுப்பன இருந்தால் மட்டும்தான் பதவி பட்டம், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ஜாதக கட்டம், அதை உணர்த்துவதே கால கட்டம். இப்ப இந்த ஒரு சின்ன ஒரு சிந்தனா சக்தி இருந்தா கூட இவருடைய உண்மை நிலை என்னன்றது தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அதோடு மட்டும் இல்லாம இப்படி ஜோசியத்தை நம்பி எடுத்த படத்தை எல்லாம் பாருங்க, எல்லாம் 9 எழுத்து படமா தான் இருக்கும், அப்பதான் படம் ஓடுன்னு வச்சுக்கிட்டு என் தங்கை கல்யாணி இப்படி இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு, உயிருள்ள வரை உஷா அந்த மாதிரிலாம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அம்புட்டு 9 எழுத்தாவே வரும், ஏன்னா 9 எழுத்துல படம் வச்சாதான் ஓடும்,
இப்படி வந்து மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்துகிட்டு அவரை வந்து முஸ்லீம்ன்ற மாதிரியான ஒரு தோட்டத்தெல்லாம் ஏற்படுத்தாதீங்க தயவு செய்து. இது வந்து இஸ்லாம் என்பது கொள்கை அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இது இதை போய் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்துல இன்சா அல்லாஹ் போட்டு படம் ரிலீஸ் பண்றது. இப்ப ஒருத்தவர் வந்துகிட்டு என்ன செய்யறாரு, மது குடிக்க போறாரு, மது பாட்டில் எடுத்துக்கிட்டு பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லாயின்னு குடிக்கிறான்னு வைங்களேன். பாத்தீங்களா இவருடைய ஈமானுடைய பலத்தை பாருங்க. இவரு என்ன பிஸ்மில்லா சொல்லி குடிக்கிறாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ் நான் இன்றைய தினம் நாளைக்கு வந்து டாஸ்மா கடைக்கு போகின்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா, இது என்னடா இது ஒரு முஸ்லீம் ஆய்வன் என்று சொல்லி அவனை நம்ம கண்டிக்க வேண்டும். அதை விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க டாஸ்மா கடைக்கு போறது கூட இன்ஷா அல்லாஹ் சொல்றாருங்க. இவரு எப்படிப்பட்ட நபரா இருப்பாருன்னு சொன்னா, இது எப்படி வந்து ஒரு சிந்தனா சக்தி அற்ற ஒரு செயலா இருக்கின்றது என்பதை இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்தை வந்து இதே மாதிரியே குள்ளா போட்டு ஏமாறக்கூடிய நிலைமையிலையும் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்ற மாதிரியான ஒரு தோற்றம் போச்சுன்னா நம்மள என்ன நினைப்பாங்க, இஸ்லாத்தை பத்தி நினைப்பாங்க, இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட கேவலம் இல்லையா? இந்த ஒரு அடிப்படையை இவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். பாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.